வெங்கட நாயகனா இருக்கக்கூடிய திருவேங்கட மலையான இடத்துல போய் ஒருத்தர் வேண்டிக்கிட்டார், எனக்கு ஏதோ ஒரு காரியம் ஆச்சுன்னா 1000 ரூபாய் உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கிட்டார். பார்த்தாரு, வேண்டிட்டு வந்தவன் வந்தவனே 10 வருஷம் 15 வருஷம் ஆகி போச்சு, போய் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. என்னடா ஆச்சு பக்தன் வேண்டிட்டு வந்தானே, இந்த பக்கம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டானே, போய் நாமளே பார்க்கலாம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். திருமலையில் இருக்கிற சீனிவாச கோவிந்தா கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே இவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்த உடனே, என்னடா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேனே, வீட்டுக்கு வந்தவாளுக்கு ஏதோ ஒரு 2 பழமாவது கொடுத்து உபச்சாரம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொன்னா, சுவாமி பழம்லாம் எங்கிட்ட இல்லைன்றான். என்ன இல்லை, எங்கிட்ட பழமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரிடா, பழம் இல்லைன்னா போது, ஒரு புஷ்பமாவது எடுத்துட்டு வந்து வீட்டை தேடி வந்திருக்கிறனே, அதையாவது கொடுக்கணும்னு என்ன தோணலையா உனக்குன்னா, சுவாமி எங்கிட்ட பூ கூட இல்லை பாருங்க, சுற்றியும் காஞ்சி போயிட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாதுன்னுட்டான். சரிடா, பூ விடலாம் பரவாயில்ல, ஏதாவது ஒரு இலையாவது பறிச்சு வந்து போடுறா, எங்க அங்கெல்லாம் காஞ்சி போயிட்டு இருக்குன்ற இலை எங்க இருக்குது, இலையும் இல்லைன்னு சொல்லிட்டான். அடுத்து, சரிடா போனா போறது, ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுக்கலாமேடா அப்படின்னா போய் வீட்டுல இருக்கிற குடத்தெல்லாம் காட்டினா, சுவாமி எங்கிட்ட நீ வந்திருக்கிற அது என்ன நேரமோ தெரியல, எங்கிட்ட தண்ணி கூட இல்லைன்னு சொல்லிட்டான். பகவான் சொன்னார், உங்ககிட்ட தண்ணி இருக்குடா, நீ கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னா, சுவாமி உண்மையிலே எங்கிட்ட தண்ணி இல்லை, பாருங்க இந்த குடத்தை பாருங்க, அந்த குடத்தை பாருங்க, அந்த பாத்திரத்தை பாருங்க, எதுவுமே பாருங்க, தண்ணி இல்லைன்னு சொன்னார். பகவான் சொன்னார், உன்னிடத்துல தண்ணி இருக்குடா, ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கிறடா அப்படின்னு சொன்னார். சுவாமி தண்ணி எங்கிட்ட இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். டே, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேனே, இவருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி, உன் கண்கள்ல தண்ணீர் வந்திருக்கணுமா, அந்த தண்ணீர் கூட வாடா இல்லாம போயிடுச்சுன்னு கேட்டார் பகவான். அதாவது பகவான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு, நமக்கு அனாதிகாலமா படைச்சு நம்மளை காத்துட்டு இருக்கிறாரு, இப்படிப்பட்ட பகவானுக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லக்கூடிய அந்த கண்களில் வரக்கூடிய தண்ணீர் கூடவா உன்னிடத்துல இல்லாம போயிடுச்சு, அவ்வளவு எளிமையானவன் பகவான். ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டு, பகவானே என்னால் இது பண்ண முடியலையே, அது பண்ண முடியலையே, எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு இறைஞ்சு நின்னா, அந்த இறைஞ்சி நிற்கக்கூடியதையே பகவான் ஏத்துக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு எளிமையானவன் பகவான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபக்ருதம் அஷ்ணாமி பிரீதாத்மனக. அதாவது ஒரு ஜென்மாஷ்டமி திருநாள் வந்தது, கணவன் மனைவி படுத்துங்கி பரம ஏழை, எதுவுமே இல்லை, நாளைக்கு வெடிஞ்சா ஜென்மாஷ்டமி திருவிழா, இன்னைக்கு கணவனும் மனைவியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மனைவி சொன்னா, எங்க நாளைக்கு பெருசா பெருமாளுக்கு நல்ல பாயசம் செய்யணுங்க, நல்ல கீர், நல்ல சுண்ட காய்ச்சி பாயசம் செய்யணும், அதுக்கு என்னமா 10 படி பால் வாங்கினா போச்சு அப்படின்னு சொன்னார் கணவர். சரிங்க, வாங்கிடலாம், அந்த ஒரு 2-3 புடி தான் போடணும் அரிசி, ஜாஸ்தி போடக்கூடாது, அந்த பால் நல்ல சுண்ட காய்ச்சி 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 ஒரு 2 புடி 3 புடி தான் என்ன பண்ணும் அரிசி போடணும்னு சொன்னா, சரிம்மா போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார். கணவன் சொன்னார், ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார். மனைவி சொன்னா, ஒரு முந்திரிக்கு ஒரு பாதாம் போட்டலாம்னு சொன்னா, அப்படியே சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் தூங்கி போயிட்டாங்க. காலையில எழுந்து பாக்குறாங்க, எங்க முந்திரியும் கிடையாது, பருப்பும் கிடையாது, என்னது பாலும் கிடையாது, நேரா துளசி செடியில போய் துளசி இடத்துல பிரார்த்தனை பண்ணி இந்த துளசி எடுத்துட்டு போயிட்டு, இதுதான் முந்திரி, இதுதான் பாலு, இதுதான் பாயசம்னு வச்சு அர்ப்பணம் பண்ணாங்க. பகவான் அப்பொழுதே அமிர்து செய்து விட்டான். அப்படி சொன்ன மாத்திரத்திலே அவன் அதை பாயசமாக ஏத்துக்கொண்டு அமுது செய்யறானா, நாம கொடுக்கற எதுலையும் பகவான் முகப்பில்ல, அந்த கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கா, பகவானுக்கு நாம சேவை பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கா, எதுக்காக நாம இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கா, இந்த ஆர்வத்தின் அளவுதானே அன்றி வேற எதையும் பகவான் எதிர்பார்க்கறதுல நமக்கு அந்த ஆர்வம் தான். அப்படியே நம்ம கொடுத்தால் கூட அவன் கொடுத்ததைத்தானே நாம கொடுக்கிறோம், புதுசா நாம எங்க எடுத்து வந்து கொடுத்துட முடியும் இல்லையா. அப்ப நமக்கு அந்த விருப்பம் இருக்கான்றத ஒன்னதான் பகவான் பார்த்து மேலும் மேலும் பக்தியில உற்சாகத்தை கொடுத்து தன்னிடத்துல இணைத்து கொள்கிறானே தவிர, நீ என்ன கொடுத்த என்ன பண்ற அதை அவன் பாக்குறதுல எந்த உணர்வோடு கொடுக்கிறாய்னு பாக்குறார். அப்படி பக்தி சேவை என்று சொல்லக்கூடியது மிக மிக எளிமையான ஒரு விஷயம். அதே நேரத்துல இங்க எதெல்லாம் படைக்கலாம்னா பகவான் சொல்றார், எத் கரோஷி எத் தஷ்ணோஷி எத் ஜிகதோஷி ததாசி எத் எத் தபசி கவுந்தேயா தத் குருஷம் மத்தர்ப்பணம். சில பேர் சொல்லுவா, பகவான் நைவேத்தியம் பண்றதா, நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே, வாழைப்பழமும் கற்கண்டும் வச்சுட்டேன். அப்படி இல்லை, அதை சொல்லல பகவான், நாம ஏதோ பகவானுக்கு வாழைப்பழத்தையும் கற்கண்டும் வச்சுட்டு நாம இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிட்டு இருக்கிறது இல்ல. எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதெல்லாம் சேரியோ அது, எதையெல்லாம் நீ உண்கிறாயோ, எதையெல்லாம் நீ படைக்கிறாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கிறாயோ, எதையெல்லாம் நீ எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கிறாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், அப்பதான் உன்னுடைய கர்ம வினைகள் போய் அந்த பாவங்கள் இருந்து விடுதலை அடைஞ்சு நித்தியமான என்னுடைய உலகத்துக்கு அடைவே தவிர, நான் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு கற்கண்டை வச்சிடறது ஒரு வாழைப்பழத்தை வச்சிடறதுன்னா
அது கிடையாது. எதையெல்லாம் நீ உண்கிறாயோ, எதையெல்லாம் நீ படைக்கிறாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கிறாயோ, அதெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்படின்றத பகவான் இங்க தெளிவா சொல்லி இருக்கிறார். அதுக்கு நம்மள தயார் பண்ணிக்கணும். அப்படி தொடர்ந்து யார் ஒருவன் என்னுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்கிறானோ, அவன் மோசமான செயலை செய்திருந்தால் கூட, அபிச்சேத் சுதராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுர் ஏவசா மந்தவிய சம் வியவஸ்தித்தோ இஷா, ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்திருந்தாலும் எனது பக்தி துண்டில் பிறழாது ஈடுபட்டிருந்தால், ஒருத்த மோசமான செயலை செஞ்சிட்டான் ஆனால் கூட அவன் பக்தி சேவையில ஈடுபட்டுருக்கான்னா அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான்.